வரும் 2ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரெங்கசாமி 2024 2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் இந்த தொடர் தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டு வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், இப்ப புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது, இது பற்றி விரிவாக சொல்லுங்க. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 துணைநிலை ஆளுநரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையுடன் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே புதுச்சேரிக்கு புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கடந்த சில தினங்கள் முன்பு குடியரசுத் தலைவர் நியமித்து உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த உரையை யார் வாசிப்பார்கள் என ஒரு கேள்வி எழுந்துள்ள நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது இந்த உரையை புதுச்சேரி சட்டப்பேரவையில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது கடந்த 1963 முதல் 32 ஆளுநர்கள் பணியாற்றிய நிலையில் அனைவருமே ஆங்கிலத்தில் தான் இந்த உரையை ஆற்றி வந்தனர். ஆனால் கடந்த 2024 மார்ச் மாதம் புதுச்சேரி துணைநிலையாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ் தனது உரையை ஆற்றினார். தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக தற்போது புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த உரையை ஆற்றிக் கொண்டு வருகிறார். இந்த ஆளுநர் உரை முடிந்த பின்னர் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று ஆளுநர், அதாவது நாளை, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பின்னர் 2ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமை என்று நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் ₹12,700 கோடிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இதனுடைய மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவே கூறி தொடர்ந்து எதிர்கட்சிகள் நேற்று முதலே ஆளுநர் உரையை புறக்கணிக்க போவதாக கூறியிருந்தவர்கள் இந்தியா கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆளுநர் இந்த உரையை நிகழ்த்தி வரும்போதே சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்துள்ளனர். மேலும் ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தவுடன் காவல்துறை மரியாதை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து சபாநாயகர் கூட்டு கொடுத்து உள்ளே அழைத்துச் சென்றார். தொடர்ந்து உரையானது நிறுத்தி வருகிறார். முதலே அவர் உரையை தொடங்கிய உடனே எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவர் உரையில் குறுகிட்ட போது அவர்கள் நான் உரையை முழுமையாக நான் படிக்கிறேன், படித்து முடித்த பிறகு நீங்கள் என்னை கேட்கலாம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தொடர்ந்து தனது உரையில் குறிப்பிட்டு வரும் நிலையில் எதிர்கட்சி, அதாவது இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் வந்து தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்.